வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு 12 ஆண்டிற்கு ₹5,990 கோடி நிதி ஒதுக்கீடு. அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தகவல். வேளாண் உட்கட்டமைப்பு நிதி கருத்தரங்கம் திருச்சியில் நடைபெற்றது. கருத்தரங்கத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், வேளாண் உற்பத்தி ஆணையரும் அரசு செயலாளருமான சமயமூர்த்தி, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முகசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் கூறுகையில், வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் 12 ஆண்டிற்கு தமிழ்நாட்டிற்கு ₹5,990 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் 15 முதல் 20% வரை அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைக்க முடியும். இத்திட்டத்தின் மூலம் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர்கள், நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள் ஆகியோர் பயன்பெறலாம். இத்திட்டத்தில் ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரை 3% வட்டி குறைப்புடன் கடன் பெறலாம் என கூறினார். உருவாக்குவது என்பதை பயிற்சி பெற்ற அனைத்து அனுமதி அதான் நான்